செல்ல பிராணிகள் வளர்ப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முயல் வளர்ப்பு. அதை பத்தி சோ கால்நடை மருத்துவர் டாக்டர் குமரவேல் நமக்கு முயல் வளர்ப்பு அதை பத்தி சொல்ல போறாரு. வாங்க பார்க்கலாம். அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். இப்போ நேற்று நம்ம வீட்டில் முயல் வந்து குட்டி போட்டுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ அந்த குட்டியை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். சொன்னேன் முயல் குட்டிகளை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒன்று வந்து மனசில் வச்சுக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கிற கூண்டு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளுக்கு வந்து சில எதிரிகளும் இருப்பாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எலி எலி வந்து ஒரு முக்கியமான எதிரி. அடுத்து வந்து இந்த செவ்வெரும்பு செவ்வெரும்பு. இப்போ நீங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்லேயோ அடுக்குமாடியிலையோ இது வரக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ நீங்கள் இதே வந்து நம்ம ஒரு தரையோட இருக்குள்ள வீடு அல்லது வெளி அப்படின்னா இது எறும்புகள் வந்தும் இந்த குட்டிகளை வந்து கடிக்கும். ஆனால் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிகிட்டருந்து நம்ம பாதுகாக்கணும். இந்த எறும்பு தொல்லையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த கூண்டு கூண்டுடைய கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூண்டுடைய கால் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு தட்டில் வந்து தண்ணி நிரப்பி அதுக்கு மேலே இந்த கூண்டுடைய கால்கள் வந்து இருக்கணும். அப்படிங்கும்போது என்னென்னா எறும்பு வந்து வராது. இல்லை நம்ம பழைய காலத்தில் கோட்டைகள் அரண்கள் எப்படி அகலியிருந்தோ அது மாதிரி இப்போ எறும்பு வந்து வராது. அதே மாதிரி எலி தொலை இருந்தாலும் நீங்கள் ஒரு டப்பா ஒரு டின்னு அல்லது ஏதாவது டப்பாவில் டப்பாக்குள்ளே இந்த கால் இந்த கூண்டினுடைய கால்கள் இருந்ததுன்னா இந்த எலி என்ன பண்ணாதுன்னா டப்பாவில் வந்து ஏறாது. அது ஏன்னா அதுக்கு பிடிமானம் இருக்காது ஏறக்கு. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு உத்திகளை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த குட்டிகளுக்கு 14 நாட்கள் தான் கண்ணு திறக்காது, முடியும் இருக்காது. இந்த அப்புறம் மெதுவாக முடி முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு 14 அதாவது 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கண் திறந்துடும், முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3 வாரத்தில் அது வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே நடந்துனா அப்படியே மெதுவாக ஊற ஆரம்பிச்சிடும். அப்படியே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டியினம் பெட்டியிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஊர்ந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஊர்ந்து வெளியே வரும்போது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்போ இனிமேல் இந்த குட்டியினம் இந்த பெட்டிக்கு அதாவது இந்த நெஸ்ட் பாக்ஸுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெட்டியை வந்து நம்ம அந்த கூண்டுலேருந்து வெளியெடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இப்போ அந்த தாய் முயலும் குட்டி முயலும் ஒன்றா இருக்கும். இந்த தாய் முயலை பார்த்து குட்டி வந்து தெரிஞ்சுக்கும் எப்படி வந்து இந்த புல் எப்படி கடிக்கணும் அல்லது தீனி எப்படி சாப்பிடணும் அப்படின்றத தாய் முயல் கடிக்கிறதுலேருந்து இது வந்து தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த கூடுதலாக தீனி வைக்கணும், தண்ணி வைக்கணும், இதெல்லாம் வந்து இது பார்த்துக்கணும். அப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குட்டிகள் வந்து அதிகமாக இருந்து அல்லது இடவசதி பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து நம்ம பிரிக்கலாம். எப்போ வந்து இந்த தாய் இடத்துலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 வார வயதில் அதாவது ஒரு 28 நாள் ஆகும்பொழுது இந்த குட்டிகளை தாயிடமிருந்து நாம் தனியாக பிரித்து தனியாக வளர்க்க வேண்டும். இல்லைனா என்னம்னா ஒரு வேளை தாய்க்கு இடைஞ்சலாக இருக்கலாம் அல்லது தாய் படுக்கும்பொழுது குட்டிகள் மீது விழுந்து குட்டிகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை வந்து கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததாக மேற்கொண்டு என்ன பராமரிப்புகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பேசுவோம்.